வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாக்கர். இன்றைய நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுதானியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிறுதானியம் தானியங்களில் பல வகையான தானியங்கள் பார்க்குறோம். அதில் சிறுதானியங்கள் பெருதானியங்கள் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. பெருதானியம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, கோதுமை, இதெல்லாம் வந்து பெரிய வகையான தானியங்கள் சொல்கிறோம். சில தானியங்கள் வந்து சிறுதானியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னென்னலாம் சிறுதானியம்னு சொல்கிறோன்றத பார்க்கலாம். அதே போல் தானியம்னு சொன்னிங்கன்னா, சிறுதானியம் நம்ம சொல்கிறோம், தானியத்தோட பேர் தான் சிறுதானியம். பயன்கள் வந்து உண்மையிலே பெரிய பயன்கள் இருக்கு, என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, இது நம்ம சேனல் புதுவை சுதாக்கர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நார்மலாகவே இந்த சவுத் இண்டியன் ஃபுட் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு தானியங்கள் தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். பர்டிகுலராக அரிசி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உணவும், இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரிசியில் செஞ்சதாக தான் இருக்குது. அது மீறி போனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமையில் செஞ்சதாக இருக்கும், பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி. வேறு எந்த தானியத்தையும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுலனே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய தானியங்கள் தான் சிறுதானியம் சொல்லலாம். சிறுதானியத்தில் முக்கியமான தானியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பு, சோளம், தினை, சாமை, வரகு, கேழ்வரகு, குதிரைவாளி அப்படின்னு சொல்ல போனால் நிறைய தானியங்கள் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறையிலே இந்த தானியங்களை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம அரிசியை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஒரே தானியமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த தானியங்கள் எல்லாத்துலேயும் எல்லா சத்துக்களும் அதிகமாக கலந்துருக்குன்னே சொல்லலாம். பெருதானியம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அரிசி கோதுமையில் அதிகபட்சமாக மாவுச்சத்து தான் நிறைந்திருக்கும். மாவுச்சத்துன்னு சொன்னோம்னா கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் சக்கரை நோயாக வருதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறுதானியங்கள் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம கிடைக்குன்றதை பார்க்கலாம். சிறுதானியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கார்போஹைட்ரேட் சார்ந்த மாவு சத்து குறைந்த உணவு வகைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். இப்படி நார்ச்சத்து அதிகமாக இருந்து மாவு சத்து குறைவாக இருக்கிறதுனால நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி பேஷண்ட்டெல்லாம் இதை எடுக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா நான் என்ன ஃபுட்டு தான் சார் சாப்பிட்றது, எல்லா வகையான உணவு வகையிலையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உணவு வகை எல்லாமே ஒரே வகையான உணவு, அரிசியிலேருந்தே செய்கிறோம். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டா எதை சாப்பிட்டு, இட்லி சாப்பிடக்கூடாதுன்றீங்க, பொங்கல் சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிடக்கூடாதுன்றீங்க, எல்லாமே இப்படி கேட்கறதுனால இந்த தானிய வகையை நீங்கள் சாப்பிடும்பொழுது நார்ச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். அதே போல் மாவுச்சத்தோட அளவு குறையிறதுனால நீரிழிவு இருக்கக்கூடிய பேஷண்ட்டெல்லாம் இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். நம்ம கோதுமை சாப்பிடும்போது என்ன பலன் கிடைக்குமோ அதை விட அதிக பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மாவுச்சத்தோட அளவு கம்மியாகவும் புரதம் மற்றும் நார்ச்சத்தோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது நல்ல பலன் அளிக்கலே சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த உணவு வகையெல்லாம் சிறுதானியத்தில் செய்யக்கூடிய உணவு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டீங்கனாலே வயிறு அடைஞ்சிடும். அதனால் வெயிட் கம்மியாகவே வச்சுக்கலாம், உடல் சீராகவும் இருக்கும், உடம்பு வந்து ஆரோக்கியமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த சிறுதானிய வகையில் பார்த்தீங்கன்னா அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால அதை நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலன் அளிக்கும். அனீமியா போன்ற இரத்த சோகையான வியாதிகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல் ப்ரொடக்ஷனை வந்து இதை அதிகமாக்குன்னே சொல்லலாம். இப்போ உடல் வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியம்னு எடுத்துக்கலாம். இந்த சிறுதானிய வகையில் பார்த்தீங்கன்னா தாதுக்கள், மெக்னீஷியம், கால்சியம், துத்தநாகம் சொல்லக்கூடிய, தாமிரம் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தாதுக்களும், விட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா தயமின், நியாசின், ரிபோஃப்ளோவின் எல்லாமே இதில் இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவாக நம்ம பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சிறுதானிய உணவு வகைகளில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியத்தோட வேல்யூ வந்து அதிகமாக கிடைக்கும். மெக்னீஷியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தாது உப்புன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உணவு எடுக்கும்போது ரத்த அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும், இருதய நோய் பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம், அத்திரோஸ்கிளிரோசிஸ்ன்னு சொல்கிறோம்ல ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய சிதைவு அதெல்லாமே இது தடுக்கும்னு சொல்லலாம். அப்போ ரெகுலராக நம்ம சிறுதானிய உணவு எடுக்கும்பொழுது இருதய பிரச்சனைகள் வரதுலேருந்தும் நம்ம காத்துக்கலாம்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த சிறுதானிய உணவு வகைகளில் மாவு சத்தை விட நார்ச்சத்து தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்படி நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல்கள், செரிமான பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களெல்லாம் வந்து தடுக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து உடம்புல ட்ரைகிளிசரோட வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், எல்டிஎல் அதிகமாக சேராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அதே போல் ஹெச்டிஎல் சொல்லுவாங்க ஹை டென்சிட்டி லிப்பிட் அதை அதிகமாக்குறதுக்கும் இந்த தானிய உணவுகள் ரொம்பவே உதவும். நம்ம எடுத்துக்கலாம்.
சிறுதானிய வகையிலே பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தானியம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சுண்ணாம்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கு, கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வயதானவர்கள், சிறு குழந்தைகள், இவங்களுடைய எலும்பெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு, போன் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வாரம் ஒரு இருமுறையாவது இந்த கேழ்வரகு சார்ந்த உணவு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுதானிய வகையில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்கிறதுனால மாவுச்சத்தை வந்து சமன்படுத்தும், ஆல்ரெடி நம்ம எடுக்கக்கூடிய மாவுச்சத்தை சமன்படுத்தும். மூளை வளர்ச்சி குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கும்பொழுது அறிவுத்திறனும் மூளை வளர்ச்சியும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே வகையான உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அரிசி இல்லை கோதுமை, இது ரெண்டுத்தில் செஞ்ச ஒரு உணவாக தான் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்ருக்குறோம். இப்படி நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தானியம் சார்ந்த உணவு எடுக்கும்பொழுது அது ரொம்ப ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நம்மளோட அறிவு வளர்ச்சிக்கும் மூளைத்திறன் அதிகரிக்கிறதுக்கும் இது உதவுனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான உணவு எடுக்கிறதுனால மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் பிறக்கத்தை வந்து தடுக்கலாம். கண்டிப்பாக அறிவு வளர்ச்சி அதிகமான, சரியான உடல் வளர்ச்சி, சரியான ஆரோக்கியமான வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த சிறுதானிய உணவுகள் வந்து ரொம்ப பெரியதை உதவுனே சொல்லலாம். இப்படி நான் வந்து கேழ்வரகு கம்பு இதெல்லாம் பற்றி சொல்லணும். இந்த வரகு வந்து ரொம்பவே முக்கியங்க. வரகு வந்து அதில் ஃபினோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டாசிட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால கேன்சர் போன்ற வியாதிகள்லேருந்து தடுக்கிறதுக்கு கூட ரொம்பவே உதவும்னு சொல்லலாம். ஆனால் வரகு வந்து சமைச்சு சாப்பிடுவது ரொம்ப ட்ரையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அதனுடைய மருத்துவ பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிப்டோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் வந்து வரகுல அதிகம் இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிடும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்னு சொல்றாங்க. மூளை வளர்ச்சி, தூக்கமின்மை, உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த காணொலியிலிருந்து சிறுதானியங்களுடைய பலன்களை பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நம்ம தொடர்ந்து பதிவிடலாம் ஒவ்வொரு சிறுதானியத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள், தனிப்பட்ட பயன்கள், அதை எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம வீடியோக்கள் பதிவு பண்ணலாம். இன்றைய காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கின்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர், நன்றி, வணக்கம்.